வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம அடுப்படையில் அரிசி உரப்படை செய்ய போகிறோம். கிழங்கு உரப்படை இருக்குது, பலதரப்பட்ட அடையெல்லாம் இருக்குது. நம்ம இன்னைக்கு அரிசி உரப்படை செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நான் வந்து காப்பொடி அரிசி 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கிலோ கடலைப்பருப்பு, 1/2 கிலோ துவரம்பருப்பு, ரெண்டையும் சேர்த்து ஒன்றா ஊற வச்சுருக்கேன். இந்த 1/2 கிலோவுக்கு காப்பொடி அரிசி கரெக்டாக இருக்கும். பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயமும் அரிஞ்சு வச்சுருக்கேன். 10-15 சின்ன வெங்காயம், 1 பெரிய பல்லாரி வெங்காயம் ஒன்று, 2 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக தேங்காய், 2 ஸ்பூன் வந்து பிரிஞ்சிருவோம், 10-15 வரமிளகாய். இதை எப்படி அரைச்சிட்டு எப்படி செய்வோம்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். நம்ம மாவு அரைக்கிறதுக்கு முன்னாடி அரிசியை வந்து நம்ம அரைச்சிட்டு ரெடி பண்ணிவிடுவோம். நம்ம கொஞ்சம் தண்ணி ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம். இதுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நம்ம கிழங்கடைக்கெல்லாம் வந்து திக்காக தட்டணும். இதுக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் கொஞ்சம் சாஃப்டாக நல்லாயிருக்கும். அதனால் நல்லா கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கிறதுனால தெரியல, சரியாக தெரியல. இந்த மாதிரி குறகுறப்பாக அரைச்சிக்கிங்க. எல்லோரும் புழுங்கரிசி போட்டு தட்டுவாங்க. புழுங்கரிசி போட்டோம்னா அவ்வளோ நல்லா இருக்காது, பச்சை அரிசியில் போட்டால் தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சிக்கிங்க. இதை ஒரு சட்டியில் மாற்றிக்குவோம். இப்போ நம்ம கடலைப்பருப்பு அரைச்சிட்டு வந்துடுவோம். இது 2 ட்ரிப்பாக போட்டு அரைச்சிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி 1-2 உடச்சி எடுத்து வந்துடுங்க. கொஞ்சம் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் கொஞ்சம் குறகுறப்பும் இல்லாமல் எடுத்துடுங்க. இதை ஒரு மாற்றிடுவோம், அதே சட்டியில் மாற்றிடுவோம். இதே மாதிரி எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம இந்த மாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து அதுக்கு வரமிளகாயும் பெருஞ்சீரகமும் போட்டு அரைச்சி இதில் சேர்த்துக்குவோம். இது கொஞ்சம் தனியாக இருக்கட்டும். ஒரு இதுக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு 15 வரமிளகாய் எடுத்துருக்கேன். இது கொஞ்சம் நர நரன்னு அரைச்சிக்குங்க. இது வந்து கொஞ்சம் நைஸாக அரைச்சோம்னா நல்லா இருக்காது. இது மிளகா பொடி போட்டாலும் இதுக்கு நல்லா இருக்காது. இது மாதிரி அரைச்சி போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ நம்ம நார்னா அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம குழந்தைங்க வீட்டில் இருந்ததுன்னா கொஞ்சம் காரத்தை கம்மி பண்ணிக்கோங்க. இந்த காரம் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். உரப்படையில் போட்டோம்னா கொஞ்சம் காரம் தூக்கலாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சப்புன்றதுன்னா ஒரு மாதிரி இருக்கும். அதனால் நான் கொஞ்சம் 15 மிளகா போட்டிருக்கேன். இப்போ நம்ம எல்லா பொருளையும் சேர்த்துருவோம். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த மிளகாத்தூள் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சோண்டு வச்சுருக்கேன், கொஞ்சம் பார்த்துக்கிட்டு சேர்த்துக்குவோம். ஒரு ஸ்பூனுக்கிட்ட மஞ்சத்தூள், கருவேப்பிலை வந்து நான் வந்து கொஞ்சம் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். பெருசாக இருந்தால் நம்ம தூக்கி எறிஞ்சிடுவோம். அதனால் சின்னதாக இருந்ததுன்னா நம்ம போயிடும் வயிற்றுக்குள்ளே. கொஞ்சம் கொத்தமல்லி, வெங்காயத்தை சேர்த்துருவோம். நல்லா வெங்காயத்தை நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அதை சேர்த்துருங்க. தேங்காய் தருவையில் வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா நிறுத்திக்கலாம். இதுக்கு தகுந்த நம்ம உப்பு போட்டுருவோம். இப்போ நல்லா ஒரு கையால் வச்சு நல்லா ஒரு பிசை பிசைஞ்சிட்டு தண்ணி வந்து பார்த்துக்கிட்டு ஊற்றிக்கிங்க. உங்களுக்கு திக்காக பிடிக்கணும்னா திக்காக ஊற்றிக்கிங்க. தண்ணியாக பிடிக்கணும்னா தண்ணி கொஞ்சோண்டு கலந்துக்கலாம். எல்லாம் சரியாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம ஊற்றுறதுக்கு ஆரம்பிச்சிடும். இதுதான் உரப்படை ஊற்றுறதுக்கு நம்ம கல்லை இப்போ சூடு பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஊற்ற ஆரம்பிச்சிடுவோம். நம்ம இட்லி தோசை இதெல்லாம் போடும்போது வெரைட்டியாக நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமையில் இந்த மாதிரி வீட்டில் பிள்ளைங்கள்லாம் இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி சுட்டு கொடுத்தோம்னா இதில் ப்ரோட்டீனும் கிடச்சி போயிடுது, நமக்கு வந்து வித்தியாசமாக சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். இந்த பக்கம் திருப்பி போட்டு இது கொஞ்சம் நல்லா சேவக்கட்டோம். இந்த பக்கமும் 2 பக்கமும் திருப்பி போட்டு இந்த மாதிரி செவக்கிற மாதிரி நல்லா எடுத்துருவோம். இப்போ எடுத்துருவோம், செவந்து போச்சு. இப்போ பிளேட்டில் மாற்றிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் வீடியோவுக்கு அம்மாவின் அடுப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.